வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தருகிறோம். இன்றைய நாளில் மகிழ்ச்சி தரக்கூடிய மனதிற்கிதமான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. இலங்கை வந்தடைந்திருக்கிறது 4 எரிபொருள் கப்பல்கள். இது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். எரிபொருளை தாங்கிய 4 கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்துள்ள நிலையில் அவற்றிலிருந்து எரிபொருளை விடுவித்து விநியோகிக்கும் பணிகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தில் 2 கப்பல்களிலிருந்து டீசலை விடுவிக்கும் பணிகள் தற்பொழுது நிறைவடைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். தனது ட்விட்டர் தளத்தில் 11:08 இதனை அவர் தெரிவிப்பிட்டிருக்கிறார். நாளை முதல் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தொடருந்துகள் மற்றும் எரிபொருள் தாங்கிகள் மூலம் எரிபொருள் கையிருப்பு விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் மற்றொரு எரிபொருள் கப்பலிலிருந்து கொண்டுவரப்பட்ட டீசல் கையிருப்பை இறக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் கொண்ட கப்பலானது தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன் நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் அநேகமாக நாளை கப்பலிலிருந்து எரிபொருள் இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேசிய எரிபொருள் அட்டையை பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு 21-ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் எந்தவித இடையூறுகளும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் மக்கள் அனைவரும் இந்த எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ரணிலின் பதவிக்கு ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்வரும் 20-ஆம் தேதி அளவில் நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான தேர்தல் இடம்பெறப் போகிறது. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல், அதில் தான் அடுத்த 2 வருடங்களை நாட்டை ஆளப்போகின்ற ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போகிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதற்கு வாக்களிக்கப் போகின்றார்களாகவே அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு உத்தரவிடுமாறு கோரி சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதா இல்லையா என்ற தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மனுவின் அடிப்படை உண்மைகளை பரிசீலித்த மேல் நீதிபதிகள் காமினி அமரசேகர, ஜிரான் குணரத்ன மற்றும் ஜனக்கடி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறதாகவே நாளைய நாளில் இது தொடர்பிலான அறிவிப்பு வழியாகும். ஜனாதிபதியாக தற்பொழுது நாட்டின் பதில் அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இலங்கைக்கு மீண்டும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வருகை தரப்போகிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதுவரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கை திரும்பி வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சிங்கப்பூரில் தங்கியுள்ள கோட்டாபய அங்கிருந்து சவுதி அரேபியாவிற்கு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். சவுதி சென்றதன் பின்னர் அங்கிருந்து நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவில் குடியுரிமையை கொண்டிருந்த கோட்டாபய அங்கு செல்வதை தவிர்த்து வருகிறார். அங்கு வாழும் அவரின் மகனின் பாதுகாப்பிற்காகவே அமெரிக்கா செல்வதற்கான திட்டத்தை முழுமையாக கைவிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய. கோட்டாபய அடுத்த மாதம் நாடு திரும்புவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஒரு முக்கியமான அரசியல்வாதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான பேராசிரியர் GL Peeris இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று லிட்டோ நிறுவனமும் மக்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மாத இறுதி அளவில் நாட்டின் அனைத்து பிரதேசங்களுக்கும் எரிவாயு விநியோகத்தில் 50% நிறைவு செய்ய முடியும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். எரிவாயு விநியோகம் தற்போது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடம்பெறுகிறன. குறிப்பாக மேல் மாகாணத்தில் எரிவாயுவின் தேவை குறிப்பிடத்தக்க வகையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களுக்கு லிட்டோ எரிவாயுவை விநியோகிக்கும் நடவடிக்கை 3 நாட்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கிறது. ஆகவே நாட்டில் இந்த இக்கட்டான நிலைமைகள் கொஞ்சம் சீர் செய்யப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மைய நாட்களில் வெளிவரக்கூடிய செய்திகளில் இன்றைய நாளில் 4 கப்பல்கள் வந்திருக்கின்றன. அதே போன்று எரிவாயு தாங்கிய கப்பல்களும் இன்று வரக்கூடிய நாட்களில் வருகை தர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாகவே இவ்வாறாக தொடர்ச்சியாக கப்பல்கள் வருகை தந்தால் இந்த இடர்நிலையை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்கிற விடயத்தை கூறி நானும் காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.